நல்ல படமே வந்தாலும் வந்த படத்தை வண்ட வண்டையாக கேட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் ப்ளூ சட்டை மாறன். ப்ளூ சட்டை மாறன் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் தவறாமல் ரிவ்யூ பண்ணுவார். ரிவ்யூலேயே வந்து பயங்கர காமெடியாகவும் பண்ணுவார், வாய்க்கு வந்த மாதிரி கழுவி கழுவி ஊற்றவும் செய்வார். இவருடைய ரிவ்யூவை மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து தான் போகிறாங்க. ஸோ இவருக்கு இப்படி ஒரு ஆடியன்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவரை திட்டுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. திடீர்னு நல்ல படத்தை கூட நல்லா இல்லை சுமாராக இருக்கு கேவலமாக இருக்குன்னு சொல்லுவார். அப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து எல்லாம் திட்டுவாங்க, யோ ப்ளூ சட்டை மாறா அப்படி இப்படின்னு அவங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. நீ ஒரு படம் எடுத்து பாரியா, படம் எடுத்தால் தான் அந்த படத்தோட வழி என்னன்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. சுரேஷ் காமாட்சி வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி மாநாடு படத்துடைய ப்ரொடியூசரு, இப்போ ப்ளூ சட்டை மாறன் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளூ சட்டை மாறன் பொலிட்டிக்கல் சட்டையை மையமாக வச்சு படம் எடுத்திருக்காரு. படத்துடைய பெயர் ஆன்டி இந்தியன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்காம். ஸோ அப்படி ப்ளூ சட்டை மாறன் படம் எடுத்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? அந்த படம் அவர் எப்படி எடுப்பார்? இந்த மாதிரிலாம் உங்கள் மனசில் ஏதாச்சும் தோணுச்சுன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.